வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனர். நான் தேதி பிப்ரவரி 12, 2020 அண்ட் இது டிவிடி எபிசோட் 280. சின்ன தளபதி வாழ்க, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு பண்ணிருக்கானுங்க. பேட்டரி கண்டெய்னர் வந்திருக்கான் சைனால இருந்து, உள்ள வந்து பவர் பேங்க் இருக்கா இல்ல கொரோனா வைரஸ் இருக்கான்னு தெரியல. இந்தியால என்ன ரைட். அப்புறம் ட்ரிபிள் கேமரா, S20 வந்து ட்ரிபிள் கேமரா, 12MP மெயின் கேமரா, 12MP அல்ட்ரா வைடு, 120° ஃபீல்ட் ஆஃப் வியூ, 64MP டெலிஃபோட்டோ OIS ஓட இருக்கு. 8K வா? ஆமா, 8K வீடியோ ரெக்கார்டிங். ஃபர்ஸ்ட் டைம் எல்லா S20 சீரிஸ் எல்லாத்துலயுமே 8K ரெக்கார்டிங் இருக்கு. 24FPS. அந்த 8K ரெக்கார்டிங்னா கிராப் இன் பண்ணுது அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜூம் இன் ஆயிடுமா? ஆனா இதுல கிராப்பிங் பண்ணு. S20 அல்ட்ரால ஆகாது. அல்ட்ரால ஆகாது. ஏன்னா 108MP இருக்கிறதுனால. ரைட். அதுல தான 100x ஜூம். அல்ட்ரால வந்து 100x ஸ்பேஸ் ஜூம். எப்படி படுது? வரும்போது S20 லைட் வந்து 799 pounds, 73,000. ஏன்னா US வந்து இவங்க 5G மட்டும்தான் விற்கிறாங்க. நிறைய மார்க்கெட்ஸ்ல மோஸ்ட்லி 5G மட்டும்தான். எங்கெல்லாம் 5G இருக்கோ அங்க வந்து 5G விற்கிறாங்க. சில மார்க்கெட்ஸ்ல மட்டும் 4G அண்ட் 5G ரெண்டுமே விற்கிறாங்க. அப்புறம் S20 5G ப்ரைஸ் வந்து $1,000. அதான் மார்க்கெட் பொறுத்துதான், US எப்பயுமே சீப்பரா இருக்கும். அதே மாதிரி
இந்தியாவில் 5G வருஷன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 80,000 70 அபோவ் 70 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ நோட் 8 நோட் 9 லான்ச் ஆன ப்ரைஸோட அதிகம் போ. இருக்கு இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து 40 MP இருக்கு. ரைட். அதுல வந்து 20 MP நினைக்கிறேன் இல்ல. சோ இப்போ 108 மெகா பிக்சல் 100x இதெல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வர ரிப்போர்ட் என்னவா இருக்கும்? சோல்ட் இன் 5 செகண்ட்ஸ் அது கிடையாது. இது வந்து ஃபுல்லா கேமரா சென்ட்ரிக். என்னவா இருக்கும் அடுத்த ரிப்போர்ட்? என்னவா இருக்கும் நீங்க சொல்லுங்க. DXOMR கிளா ஃபர்ஸ்ட் மீட் என்ன பீட் பண்ணிடுச்சு. அத நம்புறீங்களா இன்னும்? DXOMR கிளா நம்புறீங்களா? ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குல. அந்த மீதான் ஆகணும். இல்ல வந்து 5000 mAh பேட்டரி. ஒரு வாட்டி 100x ஜூம் பண்ணி ஒரு போட்டோ எடுப்பேன் அவ்வளவுதான். அதோட நீ மறந்துடுவேன். அதேதான் வந்த புதுசுல புதுசுல பாத்துக்கிட்டு இருப்போம் அப்புறம் மறந்துடுவோம். ஆப்டிகல் ஜூம் 10x தான். டிஜிட்டல் ஜூம் தான் 100x. ரைட். அது கூட பாத்தியா ஆப்டிகல் ஜூம்ல வந்து 10x என்ன தெரியுமா? அல்ட்ரா வைட்ல இருந்து 10x. 80mm ல இருந்து 10x னா 80mm தானே. ஓஹோ. டெஸ்ட் வச்சோம்ல நாங்க. ரைட். டெக்னிக்கலா ஏமாத்துறீங்க எங்களை. டெக்னிக்கலா மூவ் பண்றாங்க. ரைட். அடுத்து Z Flip. சூப்பரா இருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பா இது. இந்த இமேஜ்ல பார்த்தாலே இந்த கிரீஸ் தெரியுது. சரோஜினி யூஸ் பண்ண சோப்பு டப்பா அந்த மாதிரிதான் இருக்குது பாக்க. அழகா இருக்குன்றியா? இதுல வந்து 6.7 inch 21.9:9 aspect ratio டிஸ்பிளே. ரைட். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1.1 inch குட்டி கவர் டிஸ்பிளே இருக்கு. நம்ம எல்லா மத்த போன்ஸ்ல மோட்டோ ரேசர்ல எல்லாம் பார்த்த மாதிரி தான். ஓகே. மோட்டோ ரேசர்ல இருக்குது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் இதுல கொஞ்சம் கம்மி தான். மத்ததெல்லாம் லேட்டஸ்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. இதுல வந்து கொஞ்சம் ஓல்டு தான். 855+ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 855+ தானா? அதுதானே இப்போதைக்கு 865 இன்னும் வரல ஆபீஷியலா. ஆ 865 இதுக்கு லேட்டஸ்ட். இப்போ S20 அல்ட்ரால இருக்குல்ல. S20ல S20 சீரிஸ்லயே 865 இருக்குல்ல. வந்து 855+ தான் யூஸ் பண்றாங்க. ரைட். சோ இப்போ இந்த ஹை எண்ட் சிப்செட்லாம் இருக்குிறதுனால இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும் ஏதாவது நினைக்கிறீங்களா? தெரியல எனக்கு. எதுவும் இவங்க கண்டிப்பா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. எப்படியும் ஹீட்டிங் இல்லாம எலிமினேட் பண்ற மாதிரி டிசைன் தான் இருக்கும் கண்டிப்பா. தளபதி ஆன் ஃபார்ம். பெரிய தளபதி சின்ன தளபதி தான் எப்பவுமே. சின்ன தளபதி வந்து டியூவல் கேமரா தான். 12 MP பிரைமரி இருக்கு. 12 MP அல்ட்ரா வைட் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 10 MP இருக்கு. பேட்டரி வந்து கண்டிப்பா சின்னதுதான். 3300 mAh தான். ஏனா இந்த ஃபோல்டபிள் எல்லாம் பேட்டரி வைக்க முடியாது அவ்வளவா. ஹெவியான பேட்டரி. மை காட் மை காட். தட பிரைஸ் தெரியும்ல 98000 தான். 98000 தான். சீப்பா இருக்கே பரவாயில்லையா. அவர் சொன்னது பாருங்க 98000 தான். வாங்கிட்டு வாரு வாங்கிட்டு. ஃபோல்டோட கம்மி தானே இது. பரவாயில்ல நிறைய பேர் 160,000 ஒரு லட்சம் கம்மி. யாரு இப்ப லைக் போட்டது? நான் தான். நீங்க இவர் எழுதுற ஆர்டிகல்க்கு எவ்வளவு லைக் போடுறீங்க? மனோஜ் எழுதுற ஆர்டிகல் நான் லைக் போடலையே. ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுல்ல.
இதே தவிர சாம்சங் வந்து கேலக்ஸி பட்ஸ் பிளஸ் இது வந்து கேலக்ஸி பட்ஸோட சக்சஸர். என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இதுல? இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த இம்ப்ரூவ்டு ஆடியோ குவாலிட்டி தான். ட்விட்டர் அண்ட் ஊஃபர் இது வந்து ட்ரபிள்க்கும் பாஸ்க்கும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இதை ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ட்ரிபிள் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கு, ரெண்டு எக்ஸ்டர்னல் மைக், ஒரு இன்டர்னல் மைக் இருக்கு. முன்னாடி எவ்வளவு மைக் இருந்துச்சு? முன்னாடி ரெண்டு இருந்துச்சு, இப்போ வந்து மூணு இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சாம்சங் பட்ஸ்? எப்படி இருக்கு? இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் நல்லா தான் இருக்கும். அதான் இம்ப்ரூவ்டு ஆம்பியன்ட் சவுண்ட், இதுக்காக 4 லெவல்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பாஸ் த்ரூ இதெல்லாம் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க. பேட்டரி லைஃப் 11 அவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆன் ப்ளே பேக். அது சம ஃபீச்சர் அந்த ஆம்பியன்ட் சவுண்ட். பேட்டரி வந்து கேஸ் அடிஷனல் 11 hours plus 11 hours 22 hours பேட்டரி லைஃப். ஓகே சூப்பர். இதோட பிரைஸ் வந்து $150 அப்ராக்சிமேட்லி 10,000, இந்தியாவில் ஒரு 13,000 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். March 6th அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் டிஸ்லைக்ஸ். நீங்க லைக் பண்ணீங்களா? இல்ல. ஏன் பண்ணல? ஃப்ரெண்ட் தானே எதிராரு, ஹெல்ப் பண்ணலாமே. அடுத்தது வந்து சாம்சங் 108 MP புது சென்சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஐசோசெல் பிரைட் HM1 என்னன்னா எல்லாமே 0.8 micron pixel 1.6 4-in-1 பிக்சல் பீனிங் இருக்குல்ல, அந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து 9 pixels மெர்ஜ் பண்றாங்க. 9 pixels மெர்ஜ் பண்ணா 2.4 micron. எங்க அந்த பிக்சர் காமிங்க? அந்த பிக்சர் ஒண்ணு இருக்குல்ல, 9 pixels மெர்ஜ் பண்ண பிக்சர். இந்த மாதிரி 0.8 micron pixel இருக்குல்ல, அது வந்து 1.6 ஆகும். இவங்க வந்து 2.4 ஆகிருக்காங்க. நோனா செட் டெட்ரா செல்லோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இது வந்து இன்னும் இமேஜஸ் பிரைட்டரா இருக்கும். அப்புறம் ஸ்மார்ட் ஐஎஸ்ஓ, அதுக்கு முன்னாடி சென்சார்ல இருந்துச்சுல அதே இதுலயும் இருக்கு ஸ்மார்ட் ஐஎஸ்ஓ டெக்னாலஜி. அதுதான் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்றதுதான். ஆட்டோ ஐஎஸ்ஓ தான் ஸ்மார்ட் ஐஎஸ்ஓ சொல்லிருக்கீங்களா? ஸ்மார்ட் ஐஎஸ்ஓ என்னன்னு? ஸ்மார்ட் ஐஎஸ்ஓவா? அப்படி சொல்லிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். உண்மை பேசிட்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க விக்கி, இந்த 108 64 MP சாம்சங் சென்சார்லாம் சோனி சென்சாரும் வந்திருக்கு. ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் பாத்துருவோம் நம்ம எப்படி இருக்கு போக்கோல அப்படின்னு. நான் இன்னும் பாக்கலையாடா, இனிமேல் தான் நான் பாக்கணும். சோ 108 MP வந்து இன்னும் நமக்கு கையிலேயே வரல இல்ல? இல்ல, நம்ம என்ன சொல்றோம்னா 64 MP சாம்சங் சென்சார் வந்திருக்கு, சோனி சென்சார் வந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சோனி சென்சார் தான் இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு அப்படின்னு இமேஜஸ்ல தெரியுது நமக்கு. ரைட். சோ அடுத்து சோனி ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா காம்படிட்டரா இருக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பரத் என்ன சொன்னாரு அப்படின்னா 64 MP சாம்சங் சென்சார் தான் நல்லா இருக்கு சோனியை விட அப்படின்னா. ஆமா கண்டிப்பா. சோ இன்னும் சோனி எப்போ 108 MP லான்ச் பண்ண போறான்னு தெரியல. எப்போ தெரியல, எனக்கும் தெரியல. ஞாபகம் வருது இந்த அப்டேட் எப்போ வருது? எனக்கு தெரியும். செட்டப் ஓகே. 4000 mAh பேட்டரி இருக்கும். 55 W சூப்பர் ஃபிளாஷ் சார்ஜ், ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபிளாஷ் சார்ஜ் அவங்களோட டெக்னாலஜி. ரைட். ஏதோ டியூயல் ஃபாஸ்ட் இன்ஜினோ டியூயல் இன்ஜின் சார்ஜிங் அதுவும் விவோ இருக்கு. ஓகே, வெடிக்கிறதுக்கு இது போதும். அடுத்து
30,000 ரூபாய்க்கு சென்னி சார் ஏதோ ஒரு மொபைல் வந்து ஹெட்போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆமா, சோனிக்கும் போஸ்க்கும் காம்படிஷன் இந்த ஹெட்போன். அது அந்த குவைட் அந்த ஆக்டிவ் நாய்ஸ் குவைட் கம்ஃபர்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கான்சலேஷன் ஹெட்போன்ஸ். ஆனா போஸ் வந்து இதோட 8,000 ரூபாயோ 7,000 ரூபாய் லேட்டஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். 700 வந்து 34,000 சம்திங் 35,000 இருக்கு. ஓஹோ, 30,000 ஏபிடிஎக்ஸ் கோடக் இருக்கு. அப்புறம் அது அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வித் ட்ரிபிள் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்க இதுல. ரைட். அப்புறம் ஹெட்போன்ஸ் வந்து டச் பேட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சைடுல வந்து டச் பேட் இருக்கு கால்ஸுக்கு. பேட்டரி லைஃப் பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? பேட்டரி லைஃப் 20 hours பேட்டரி லைஃப் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏஎன்சி ஆன் பண்ண 20 hours, ஆஃப் பண்ணியிருந்தா 30 hours ஆன் சிங்கிள் சார்ஜ். ஆப் வழியாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளோட பர்சனலைஸ்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ். இது ஆக்சுவலாக போஸ்லயே இருந்தது இல்லை இந்த மாதிரி ஆப் எல்லாமே இருக்கு போஸ்லயும் இருக்கு. அதான் அவங்களுக்கு காம்படிஷன் அதான் இது ஸ்ட்ரெயிட் காம்படிஷன் போஸ்க்கு. ஓகே ரைட். அடுத்து அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் இன்னோட நியூஸ். அண்ட் சாம்சங்கோட S20 சீரீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் S20 அல்ட்ரா அந்த 100x ஜூம் இருக்குல்ல, சப்போஸ் நீங்க அதை வாங்கினீங்கன்னா எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நாளைக்கு நாங்க சந்திக்கிறோம். டில் தந்தர் சுக்னேஸ்வர், சி வச்சன், மனோஜ் நாகேந்திரா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.